மாயா வினோத பரதேசி எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார். பாகம் ஒன்று, அதிகாரம் ஐந்து, மோகினி அவதாரம், எதிர்பாரா விபத்து, பகுதி நான்கு. மனோன்மணியம்மாள் பேசியதை கேட்ட கொடிமுல்லையம்மாள் இரண்டொரு நிமிஷ நேரம் மௌனமாக இருந்தாள். தான் வந்த உடனேயே மனோன்மணியம்மாளோடு பெருத்த வாக்குவாதத்தில் இறங்கிவிட்டால் அவளது மனம் கசந்து போம் என்றும், அதன் பிறகு ஒரு கால் அவள் தங்களை வெளியில் அனுப்பினாலும் அனுப்பிவிடுவாள் என்றும், அதன் பிறகு அவளது குணாதிசயங்கள் முழுவதையும் நன்றாக அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் என்றும் நினைத்த கொடிமுல்லையம்மாள் இனிமையும் சந்தோஷமும் அன்பும் ததும்பிய முகத்தோடு மனோன்மணியம்மாளை நோக்கி, அம்மா, நான் இங்கிலீஷ் பாஷை கற்காதவள், ஆகையால் அந்த பாஷையின் பெருமையும் அதை கற்பதால் உண்டாகும் நலங்களும் எப்படிப்பட்டவை என்பது எனக்கு அவ்வளவாக தெரியாது. இங்கிலீஷ் புஸ்தகங்களை படித்து இங்கிலீஷ்காரரோடு பழகி அந்த தேசத்தாருடைய நாகரிகங்களை எல்லாம் அறிந்தவருக்கன்றி எங்களை போன்றவருக்கு நீங்கள் சொல்வதின் உண்மை அவ்வளவாக தெரியாது. பாலின் நிறம் எப்படி இருக்கும் என்று பிறவி குருடனிடம் சொன்னால் அவன் அதை எப்படி தெரிந்து கொள்ளப் போகிறான்? ஆனால் நான் பொதுவாக ஒரு நியாயம் சொல்வேன். எந்த மனிதரும் சாதாரணமாக தம்முடைய பெரியோர்கள் பெற்றோர்கள் எப்படிப்பட்ட நடையுடை பாவனை பழக்க வழக்கங்களை பின்பற்றி நடக்கிறார்களோ அவைகளையே இயற்கையில் பின்பற்றி நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். புதிதாக உலக வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறவர்கள் அதற்கு முன் இருந்தவர்கள் ஏற்படுத்தியுள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கும் காரணத்தையாவது அதன் உசிதா உசித்தத்தையாவது ஆராயாமல் குருட்டுத்தனமாக பின்பற்றியே நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த நியாயத்தை அனுசரித்தே நம்முடைய தேசத்து ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தங்களுடைய ஆசார ஒழுக்கங்களை பின்பற்றி நடந்து வருகிறார்கள். இப்போது அந்நிய தேசத்தாருடைய சம்பந்தமும் அந்நிய தேச பாஷையின் அறிவும் நம்முள் சிலருக்கு ஏற்பட்டவுடனே அவர்கள் தங்களுடைய நடையுடை பாவனை பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு புது மாதிரியாக நடக்க எத்தனிக்கிறார்கள். இங்கிலீஷ் கற்காத இதர ஜனங்கள் செய்வதெல்லாம் தவறென அவர்களுடைய மனசில் படுகிறது. அவர்களுக்கு அது உண்மையாகவே இருக்கலாம், ஆனால் அவர்கள் சொல்வதை மாத்திரம் கேட்டு மற்றவர்களும் அம்மாதிரி மாறிப்போவதுதான் சாத்தியமில்லாத விஷயமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் உங்களைப் போல புது விஷயங்களை அறிந்து அனுபவித்து தீர ஆராய்ந்து மாறுபட வேண்டுமே அன்றி ஒருவர் சொல்வதை மாத்திரம் கேட்டு மற்றவர்கள் தெரிந்துவிடுகிறதுதான் நிரம்பவும் அரிது. எந்த இங்கிலீஷ் நாகரிகமும் பழக்க வழக்கங்களும் பணம் பழம் தின்பது போல முடியுமோ என்னமோ, அது காலக்கிரமத்தில்தான் தெரியும். இப்போது சில வருஷங்களாகத்தானே இந்த புதிய கல்வியும் நாகரிகமும் நம்முடைய தேசத்தில் கையாளப்படுகின்றன. வெகு சீக்கிரத்தில் உண்மை தெரிந்துவிடும். அது எப்படியாவது போகட்டும், அதை பற்றி நாம் ஏன் வாக்குவாதம் செய்ய வேண்டும்? அற்ப விஷயமாகிய நாற்காலியை பற்றிய பிரஸ்தாபம் இவ்வளவு தூரம் பேச்சை வளர்த்துவிட்டது. நீங்கள் ஏதோ ஒரு பரீட்சைக்கு படித்து கொண்டிருப்பதாக கீழே இருந்த வேலைக்காரர்கள் சொன்னார்கள். ஆகையால் எங்களோடு அதிகமாக பேசிக்கொண்டிருக்க உங்களுக்கு அவகாசம் இருக்காது. நிரம்பவும் அரிதான உங்களுடைய பொழுதை நாங்கள் அபகரித்துக் கொள்வது அக்கிரமமான காரியம். ஆகையால் நாற்காலியை பற்றிய பிரஸ்தாபத்தையும் புது நாகரிகத்தை பற்றிய பிரஸ்தாபத்தையும் நாம் இவ்வளவோடு விட்டுவிடுவோம். நான் நாற்காலியில் உட்கார வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டது ஒன்றே போதுமானது. என்னை நீங்கள் பெருத்த சிம்மாசனத்தில் வைத்து உபசரிப்பது போல எண்ணிக்கொள்கிறேன் என்று நயமாகவும் சிரித்த முகத்தோடும் கூறிவிட்டு அந்த விடுதியின் வாசற்கதவின் அருகில் நின்று கொண்டிருந்த வேலைக்கார பெண்ணை பார்த்து கண் ஜாடையில் அழைக்க அவள் கொடிமுள்ளையம்மாளின் அருகில் வந்து தனது தலை மீது வைத்திருந்த பெருத்த தாம்பாளத்தை கீழே இறக்கி வைத்து அதன் மேலே மூடப்பட்டிருந்த போர்வையை விளக்கினாள். அதற்குள் விலை உயர்ந்த இரண்டு பனாரஸ் ரவிக்கை துண்டுகள், சீமை இளந்தை பழங்கள், ஆரஞ்சு பழங்கள், செவ்வாழை பழங்கள், வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் முதலிய வஸ்துக்கள் காணப்பட்டன. தான் அவ்விதமான வஸ்துக்களை கொணர்ந்ததை பற்றி மனோன்மணியம்மாள் ஏதாவது தாறுமாறாக கூறுவாள் என்று கொடிமுல்லையம்மாள் எதிர்பார்த்தாள். ஆனாலும் அவள் பற்பல விஷயங்களை பற்றி அபிப்பிராயம் கூறுவதை கேட்பதால் அவளது குணாதிசயங்களையும் மனப்போக்கையும் நன்றாக அறிந்து கொள்ளலாம் என்றும் எதிர்பார்த்தாள். ஆதலால் அவள் தனது வேலைக்கார பெண்ணையும் மனோன்மணியம்மாளது முகத்தையும் மாறி மாறி பார்த்து புன்னகை தவழ்ந்த முகத்தோடு பேசத் தொடங்கினான். நாம் நம்முடைய பட்டிக்காட்டு வழக்கப்படி ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கொண்டு போகிறது போல
இந்த சாமான்களையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய மரியாதையையும் பிரியத்தையும் நாம் சந்திப்பது சுபகாரியம் என்பதையும் காட்ட வேண்டும் என்று வெளியூர்களில் வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகாமல் வெறும் கையோடு போனால் அதை ஜனங்கள் அவமரியாதையாக மதிப்பார்கள். ஆகையால் நாம் இதையெல்லாம் இங்கே கொண்டு வந்தது மனோன்மணி அம்மாளுக்கு எப்படி இருக்குமோ தெரியவில்லை. இருந்தாலும் இதை பற்றி கோபம் கொள்ளாமல் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் என்று கூறிய வண்ணம் தனது வேலைக்காரியை பார்த்து, இந்த வீட்டு வேலைக்காரி அதோ வெளியில் நிற்கிறாள், அவளை கூப்பிட்டு கொண்டு வா, அவள் இந்த சாமான்களை எடுத்து உள்ளே கொண்டு போய் வைக்கட்டும் என்று கூறினாள். அதை கேட்ட மனோன்மணியம்மாள், நம்முடைய நாட்டு வழக்கம் ஒவ்வொன்றும் இப்படித்தான் குழந்தை பிள்ளை விளையாட்டாக இருக்கிறது. வயசு முதிர்ந்த பெரியோர்கள் கூட மனம் கூசாமல் இந்த காரியங்களையெல்லாம் செய்வதோடு இதை ஒரு பெருமையாகவும் சுபகாரியமாகவும் மதிக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வருகிறது. இந்த சாமான்களையெல்லாம் கொண்டு வருவது எங்களை மரியாதைப்படுத்துவதென்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். உண்மையில் எப்படி அர்த்தமாகிறதென்றால், இந்த சாமான்களெல்லாம் எங்களிடம் இல்லை என்றோ அல்லது இவைகளை நாங்கள் பெற முடியவில்லை என்றோ நினைத்து நீங்கள் இவைகளை கொண்டு வந்து எங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிப்பது போல இருக்கிறதே அன்றி வேறல்ல. இது மரியாதைப்படுத்துகிறதா அவமரியாதைப்படுத்துகிறதா என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள். மனிதருக்குள் பரஸ்பரம் அந்தரங்கமான மரியாதையும் அன்பும் இருக்க வேண்டுமே அன்றி இந்த வெளிப்படையான காரியமெல்லாம் மனசின் உண்மையான நிலைமையை ஒரு நாளும் காட்டாது. உண்மையில் அன்பும் மரியாதையும் இல்லாதவர்கள் கூட இந்த சாமான்களையெல்லாம் கொண்டு வந்து வைத்து பார்த்துவிட்டு போகிறார்கள். அதுதான் போகட்டுமென்றால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. இப்படி வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம் முதலியவற்றை கொண்டு வருவது சுபகுறி என்று நீங்கள் கருதுகிறீர்களே. நம்முடைய தேசத்தில் நடக்கும் ஒவ்வொரு கல்யாணத்திலும் அதன் சம்பந்தமாக மனிதர் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது வெற்றிலை, பாக்கு, மஞ்சள் முதலிய மங்களக்குறிகளை வைத்தே காரியங்களை நடத்துகிறார்களே. அப்படியிருந்தும் சிலர் விஷயத்தில் அசுபமும் சண்டையும் பூசலும் துக்கமும் விபரீதங்களும் நேராமலாயிருக்கின்றன. ஆகையால் இவைகளெல்லாம் அர்த்தமில்லாத அனாவசியமான காரியங்கள் என்பது நிச்சயமான சங்கதி. ஏதோ பழைய வழக்கத்தை அனுசரித்து நீங்கள் இந்த சாமான்களையெல்லாம் கொண்டு வந்தீர்கள். ஆகையால் அதை பற்றி பாதகம் ஒன்றுமில்லை. ஆனாலும் நீங்கள் கொண்டு வந்துள்ள சாமான்களில் எதுவும் இங்கே உபயோகப்படக்கூடியதாக இல்லை. வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம் முதலியவைகளையெல்லாம் நான் உபயோகிக்கிறதே இல்லை. அவைகள் வேண்டுமென்று ஓர் ஆவலும் என் மனசில் உண்டாகிறதில்லை. நீங்கள் கொண்டு வந்திருக்கும் ரவிக்கை துண்டுகள் நிரம்பும் படோடோபமாகவும் சிவப்பு, பச்சை முதலிய நிறங்களே மயமாக நிறைந்ததாகவும் தோன்றுகின்றன. நான் துல்லியமான சாதாரண வெள்ளை உடைகளை உடுத்துவதே வழக்கம். அதுவே ஆரோக்கியமானது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆகையால் இந்த ரவிக்கைகளும் எனக்கு உபயோகப்படப் போகிறதில்லை. இவைகளைத் தவிர இந்த தட்டில் சில பழங்களும் இருக்கின்றன. அவைகளை நான் கையால் கூட தொடப்போகிறதில்லை. எங்கள் வீட்டில் இன்னும் பல வகைப்பட்ட ஏராளமான பழங்கள் கிடந்தழிகின்றன. அவைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு அருவறுப்பு உண்டாகிவிட்டது. இப்போது இவைகளை கண்ணால் பார்த்தாலே வயிற்றில் அஜீரணம் உண்டாகும் போல் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் என்னிடம் நீங்கள் இந்த பொருள்களை கொண்டு வந்து வைப்பதால் என் மனசில் ஏதாவது சந்தோஷமாவது பெருமையாவது உண்டாகப் போகிறதா என்று யோசித்து பாருங்கள். இதர நாடுகளில் இப்படிப்பட்ட சாமான்களையெல்லாம் கொண்டு போய் ஒருவரை ஒருவர் பார்க்கிற வழக்கமே இல்லை. மங்களகரமான மஞ்சள், வெற்றிலை, பாக்கு இவைகள் இல்லாமலே அங்கே கல்யாணங்கள் நடக்கவில்லையா? புருஷன் பெஞ்சாதிகள் சந்தோஷமாகவும் மங்களகரமாகவும் காலம் தள்ளவில்லையா? நம் நாட்டில்தான் இந்த அனாவசியமான வேஷங்களெல்லாம் நடைபெறுகின்றன என்றாள். அவள் கூறிய வார்த்தைகள் விபரீதமாக தோன்றினாலும் வந்தவரிடம் அவள் குரோத புத்தியோடு நடந்து கொள்ளவில்லை என்பதும் அவர்களை அவமரியாதைப்படுத்த எண்ணவில்லை என்பதும் நன்றாக தெரிந்தன. ஆனாலும் அவளது மனப்போக்கும் கந்தசாமியின் மனப்போக்கும் ஒன்றுக்கொன்று சிறிதும் பொருந்தாது என்பது கோபாலசாமிக்கு நன்றாக தெரிந்தது. திகம்பர சாமியார், வேலாயுதம் பிள்ளை முதலியோர் பெண்ணின் குணாதிசயங்களை அறிந்து கொள்ளாமல் பட்டாபிராம பிள்ளையின் சிநேகம் ஒன்றை மாத்திரம் கருதி அந்த கல்யாணத்தை நிச்சயித்து விட்டார்களோ என்றும், பெரியோர் சொல்லை மீறி நடந்தறியாத சத்புத்திரனான கந்தசாமி தன் மனதிற்கு பிடிக்காத அந்த பெண்ணை எப்படி கல்யாணம் செய்து கொள்வான் என்றும்
கோபாலசாமி நினைத்து பலவாறு கவலை கொண்டு சஞ்சலமடைந்தான். மனோன்மணியின் குண விசேஷங்களை மேலும் அறிந்து கொள்ள பிரியப்படாதவனாய் தான் எப்படியாவது தந்திரம் செய்து அவ்விடத்தை விட்டு வெளியில் போய்விட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான். ஆனால் வந்து உட்கார்ந்தவுடனே தான் எழுந்து அவ்விடத்தை விட்டு போக விரும்பினால் அது மனோன்மணி அம்மாளின் மனத்தில் சந்தேகத்தை உண்டாக்குவதன்றி அவளது நடத்தை தனக்கு பிடிக்காமையால் எழுந்து போய்விட்டதாக கந்தசாமியும் எண்ணிக்கொள்வான் என்று கோபாலசாமி நினைத்தான். அந்த முக்கியமான விஷயத்தில் கந்தசாமி தானாகவே எவ்விதமான முடிவிற்கும் வரவேண்டுமே அன்றி அவனுக்கு தான் எந்த வகையிலும் வழிகாட்டியாக நடந்து கொள்ளக்கூடாது என்று நினைத்த கோபாலசாமி எதையும் கவனியாதவன் போல தரையை பார்த்தபடி மேலும் சிறிது நேரம் பொறுமையாக தனது ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான். மனோன்மணியம்மாள் கடைசியாக கூறிய வார்த்தைகளை கேட்ட குடிமுல்லையம்மாள் சிறிதும் மன வருத்தமடையாதவள் போல காட்டிக்கொண்டாள். நல்ல வேளையாக நான் உங்களை இன்று பார்க்க வந்தேன். இங்கே வந்ததில் சில சங்கதிகளை நான் தெரிந்து கொள்ள சந்தர்ப்பம் ஏற்பட்டது. மன்னார்குடியிலிருந்து இன்றுதான் எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது. வருகிற வெள்ளிக்கிழமை நடக்கப் போகும் நிச்சயதார்த்தத்தன்று கந்தசாமி வீட்டார் ஏராளமான வரிசைகளை கொண்டு வர உத்தேசித்திருப்பதாக எனக்கு சங்கதி எட்டியிருக்கிறது. முழுதும் தங்க ஜரிகையும் நற்பவழங்களும் நல்முத்துக்களும் வைத்திழைத்த புடவை ரவிக்கை, வெற்றிலை 200 கவுளி, பாக்கு 2 மூட்டை, ரஸ்தாளி வாழைப்பழம் 1 வண்டி, மஞ்சள் 1 மூட்டை, குங்குமம் 1 மூட்டை முதலிய சாமான்களையெல்லாம் அவர்கள் வரிசையாக வழங்க உத்தேசித்திருக்கிறார்களாம். அவைகளெல்லாம் உங்களுக்கு உபயோகப்பட போகிறதில்லை என்று நாங்கள் உடனே எழுதிவிடுகிறோம். நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் புடவைக்கு பதிலாக 2 பீஸ் மஸ்லின் துணி மாத்திரம் வாங்கி வந்தால் அதுவே போதுமானது என்று எழுதி தெரிவித்து விடுகிறேன். அது தங்களுக்கு சம்மதம்தானே? நாம் இப்போது இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி பிரஸ்தாபம் செய்வதில் எனக்கு இன்னொரு சந்தேகமும் உதிக்கிறது. நம்முடைய தேச வழக்கப்படி கல்யாணம் என்றால் அன்றைய தினம் புரோகிதர் வந்து ஹோமம் முதலியவையை நடத்தி திருமாங்கல்ய தாரணம் செய்விக்கிறது வழக்கம். அந்த வழக்கம் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் நாமும் கோவிலில் போய் மோதிரம் மாற்றி கொண்டு வருவதுதான் நல்லதாக தோன்றுகிறது. அந்த விஷயத்திலும் உங்களுடைய அபிப்பிராயத்தை இப்போதே வெளியிட்டு விடுங்கள் என்றாள். அவள் கூறிய வார்த்தைகளெல்லாம் குத்தலானவை என்பதை மனோன்மணியம்மாள் எளிதில் உணர்ந்தாள். ஆனாலும் கொடிமுல்லையம்மாள் வேடிக்கை போல பேசினாள். ஆதலால் மனோன்மணி அதிக கோபமாவது ஆத்திரமாவது கொள்ளாமல் சாதாரணமாகவே பேசத் தொடங்கினான். வெள்ளைக்காரருடைய துஷ்ட செய்கைகள் ஒரு புறம் இருக்கட்டும், அவைகளையெல்லாம் நாம் ஏன் கவனிக்க வேண்டும்? அவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை மாத்திரம் கிரகித்து கொண்டு அவ்வளவோடு நின்று விடுவோமே. என் சுயேச்சைப்படி காரியம் நடப்பதாயிருந்தால் நான் கோவிலில் போய் மோதிரம் மாற்றிக் கொள்வதே போதும் என்று சொல்லிவிடுவேன். என் தகப்பனார் ஒருவர் இருக்கிறார், இன்னும் பிள்ளை வீட்டார் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் அதற்கு இணங்க மாட்டார்கள். எத்தனையோ யுகம் யுகமாக நம்முடைய மனிதர்களின் இரத்தத்தில் ஊறியிருக்கும் இந்த பழைய பழக்க வழக்கங்களும் மூட நம்பிக்கைகளும் நம்மில் படித்தவரையும் விட்டு எளிதில் போகிறதில்லையல்லவா? அதற்கு நாம் கொஞ்சம் இடம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இதனாலேதான் நம்முடைய முன்னேற்றம் தடைப்பட்டு கொண்டே வருகிறது. என்ன செய்கிறது என்றாள். அதற்குள் கொடிமுல்லையம்மாளின் வேலைக்காரி சென்று மனோன்மணியம்மாளின் வேலைக்காரியை அழைத்து கொண்டு வந்தாள். ஆகையால் அந்த வேலைக்காரி ரவிக்கை துண்டுகள் முதலியவை இருந்த தாம்பாளத்தை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு அறைக்குள் சென்றாள். வந்திருப்பவர்களை மரியாதையாக உபசரித்து வைத்திருக்கும்படி பட்டாபிராம பிள்ளை டெலிபோன் மூலமாக சொல்லியது நினைவிற்கு வந்தது. ஆகையால் மனோன்மணியம்மாள் கொடிமுல்லையம்மாளை நோக்கி, அம்மா, இப்போது பலகாரம் முதலியவை சாப்பிடும் நேரமாகிறதே, உங்களுக்கெல்லாம் ஏதாவது சிற்றுண்டிகள் தருவிக்கட்டுமா என்றாள். அந்த வார்த்தையை கேட்டு கொடிமுல்லையம்மாள் நிரம்பும் சந்தோஷம் அடைந்தவள் போல தனது முகத்தை இனிமையாகவும் மலர்ச்சியாகவும் வைத்து கொண்டு பேசத் தொடங்கினாள். நீங்கள் சொல்வதை கேட்டு சந்தோஷமடைந்தேன். நாங்கள் பழம் பாக்கு வெற்றிலையை கொண்டு வந்ததைக் கண்டு நீங்கள் எங்களுக்கு புத்தி கற்பித்தீர்களே. அப்போது என் மனசில் ஒரு சந்தேகம் உதித்தது. நீங்கள் ஒருவேளை எங்களுடைய வீட்டுக்கு வந்தால் அப்போது நாங்கள் உங்களுக்கு உபசரித்தால் அதை கூட தாங்கள் அவமரியாதைப்படுத்துவதாக நினைத்து கொள்வீர்களோ என்று சந்தேகம் உதித்தது. எங்கள் வீட்டில் பக்ஷணங்கள் இல்லையா? நாங்கள் சாப்பிடாமல் பட்டினியாகவா உங்கள் வீட்டுக்கு வருவோம்? எங்கள் வீட்டில் பக்ஷணங்கள் இல்லை என்று எண்ணி பேசுகிறீர்களா? அல்லது நாங்கள் பக்ஷணங்கள் சாப்பிடாதவர்கள்
என்று நினைத்து பேசுகிறீர்களா? எது மரியாதைப்படுத்துகிறதா அவமரியாதைப்படுத்துகிறதா என்று நீங்கள் ஒருவேளை கேட்பீர்களோ என்று நான் சந்தேகித்தேன். இப்போது நீங்கள் பலகாரம் சாப்பிடும்படி எங்களை உபசரித்ததிலிருந்து நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள் என்பது நிச்சயமாகிறது. வெள்ளைக்காரர் நாகரிகத்தில் இந்த உபசரணைக்கு மாத்திரம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது போலும். நல்ல வேளைதான். ஆனால் உங்களுடைய வீட்டு செலவு இதனால் அனாவசியமாக அதிகரிக்கிறது என்ற கவலைதான் எனக்கு உண்டாகிறது. ஆனால் நாங்கள் உங்கள் வீட்டில் பலகாரம் சாப்பிடுவதால் உங்கள் வீட்டு செலவு அதிகரிக்கிறதானாலும் இந்த இரண்டாவது வேளை சிற்றுண்டி செலவு எங்கள் வீட்டில் லாபமாய்ப்போகிறதல்லவா? ஆதாயமும் செலவும் சரியாய்ப்போகும். நாங்கள் கொண்டு வந்த சாமான்களின் விஷயம் அப்படிப்பட்டதல்ல. அது அனாவசியமானதுதான். அவைகள் இல்லாமலேயே காரியம் நடந்து போகும். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் இப்போதுதான் ஆகாரம் செய்து கொண்டு வந்தோம். வயிற்றில் கொஞ்சம் கூட இடமில்லை. நீங்கள் எவ்வளவு தூரம் உபசாரம் செய்ததை காண எங்கள் மனம் குளிர்ந்தது. உங்களுக்கு நேரமாகிறது. உங்களுக்கு மாத்திரம் பலகாரங்கள் தருவித்து சாப்பிடுங்கள். நாங்கள் இருப்பதை கருதி நீங்கள் அந்த வேலையை நிறுத்த வேண்டாம் என்றாள். அந்த சமயத்தில் மனோன்மணி அம்மாளின் வேலைக்காரி தாம்பாளத்தில் இருந்த சாமான்களை எல்லாம் பக்கத்தில் இருந்த ஓர் அறைக்குள் வைத்துவிட்டு திரும்பி வந்தாள். ஆதலால் அவளை கண்ட மனோன்மணி அம்மாள், அடி அமிர்தம், நீ போய் எனக்கு கொஞ்சம் காப்பியும் பிஸ்கோத்தும் கொண்டு வா என்றாள். அமிர்தம் என்ற பெயரை உடைய அந்த வேலைக்காரி உடனே அவ்விடத்தை விட்டு வெளியில் போய் மேன் மாடத்தை விட்டு கீழே இறங்கி சமையல் அறைக்கு போய் ஒரு சிறிய கூஜாவில் காப்பியும் ஒரு தட்டில் 7-8 பிஸ்கோத்துகளையும் எடுத்துக்கொண்டு மேலே வந்து சேர்ந்தாள். அதுவரையில் நிரம்பவும் பொறுமையோடு தன்னை அடக்கி கொண்டு அவ்விடத்தில் உட்கார்ந்திருந்த கோபாலசாமிக்கு அதற்கு மேல் அவ்விடத்தில் இருக்கை கொள்ளவில்லை. கந்தசாமியும் மனோன்மணியும் ஒருவருக்கொருவர் மென்மேலும் குதர்க்கமாக சம்பாஷித்துக் கொண்டு போகும்படி விடுத்தால் அவர்கள் இருவருக்கும் கல்யாணம் நடைபெறாமல் போய்விடுவது நிச்சயம் என்ற நினைவு தோன்றியது. ஆகையால் தான் கந்தசாமியை அழைத்து கொண்டு போய்விடுவது உசிதமாக தோன்றியது. ஆகவே அவன் கந்தசாமியை பார்த்து, ஏன், நாம் வீட்டுக்கு போகலாமா? மனோன்மணி அம்மாள் பரீட்சைக்கு படிக்கிறபடியால் நாம் அனாவசியமாக அதிக நேரம் இங்கே தங்கி அவர்களுக்கு இடைஞ்சல் செய்வது சரியல்ல. அதனால் நமக்கு யாதொரு அனுகூலமும் இல்லை. ஆனாலும் இவர்களுக்கு தொந்தரவாக முடியும். இவர்கள் பலகாரம் சாப்பிட்டுவிட்டு வாசிக்கட்டும். முக்கியமாக நாம் கோரி வந்த காரியம் ஆகிவிட்டது. நாம் இதே ஊரில் பார்க்காமல் இருப்பது மரியாதை குறைவு என்ற எண்ணத்தினால் நாம் வந்தோம். வந்து பார்த்து சந்தோஷம் அடைந்தோம். இனி கல்யாணம் ஆகிவிடுமானால் அதன் பிறகு அடிக்கடி வந்து பார்த்துவிட்டு போவோம். அதற்குள் இவர்களுக்கு பரீட்சை தீர்ந்து போயிருக்கும். அதன் பிறகு இரு தரத்தாரும் சாவகாசமாக இருந்து பேசி சந்தோஷம் அடையலாம். மனோன்மணி அம்மாளிடம் சொல்லிக்கொண்டு புறப்படு, போகலாம் என்றான். அதை கேட்ட மனோன்மணி அம்மாள், என் தகப்பனார் அவருடைய கச்சேரியில் இருக்கிறார். இன்றைய தினம் அவருடைய கச்சேரி 4 மணிக்கு மூடப்படுமாம். உடனே புறப்பட்டு 4:30 அவர் இங்கே வந்துவிடுவார். தாம் வருகிற வரையில் இங்கேயே இருக்கும்படி உங்களிடம் கேட்டுக்கொள்ள சொன்னார். ஆகையால் நீங்கள் தயவு செய்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போக வேண்டும். இப்போது 3:00 ஆகிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் அவர் வந்துவிடுவார் என்றாள். அதை கேட்ட கோபாலசாமியும் கொடிமுல்லையம்மாளும் திடுக்கிட்டு திகில் அடைந்தனர். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.